அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் டீரில் பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க்காக இங்கே திண்டுக்கல் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்திருக்கு. 310 HP டிராக்டருங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் பண்ணது. வாட்டர்லூ ஐஓவாங்கிற டிராக்டர் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல மேனுஃபேக்சரிங் பண்ண டிராக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஹெவியான ஒர்க்காக, அக்ரிகல்ச்சர் யூஸுக்கு கிடையாது, ஹெவியான இண்டஸ்ட்ரியல் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. நான் கமர்ஷியல் கிடையாது, கமர்ஷியல் ஒர்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஒர்க்காக இந்த டிராக்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம சேனலுக்காக ஒரு இம்ப்ரெஷனுக்காக டிராக்டர் எப்படி இருக்குது, ஹையர் ஹெச்பி டிராக்டர் நாங்களும் பார்த்ததில்லை, அதனால் டிராக்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ வந்து பண்ணுறேங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 HP டிராக்டர் வந்து நானும் பார்த்ததே இல்லை. இது ஆக்சுவலாக 310 HP. இந்த டிராக்டர் நானும் பார்த்ததில்லை. நேரில் வந்து பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. டிராக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிராக்டருங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 25 அடி நீளம், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி நீளத்துக்கு இம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு டிராக்டரே பார்த்தீங்கன்னா ஒர 1/4 ஏக்கராக்கு நிற்கிதுங்க. டிராக்டரை பார்த்தா அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது இந்த டிராக்டர். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 8000 சீரீஸில் வருது. செகண்ட் ஜென்ரேஷன் ஜான்டீரோட 8R சீரீஸில் செகண்ட் ஜென்ரேஷன் டிராக்டர். 2011 2013 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு இந்த டிராக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. இப்போ கரண்ட்டில் அதுதான் போயிட்டுருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த டிராக்டர் லான்ச் பண்ணப்போ 235 HP 360 HP வரைக்கும் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா mid-range HP கேட்டகரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா 310 HP இன்ஜினு. இது பவர் மோடில், அதாவது பூஸ்டப் பவர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி டிராக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பவர் பூஸ்டப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 340 HP கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா. 6 சிலிண்டர் ஜான்டீரோட பவர் டெக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. காமன் ரெயில் சிஆர்டி இன்ஜின். 2011 பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் வந்து ஃபாரினில் வந்துருச்சு. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கல எப்படி இருக்குன்னு, ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே ஒரு ரவுண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 3-point hitch வருங்க, PT ஆப்ஷன் வருது. ஃப்ரண்ட் ஹிச்சோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5500 கிலோங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி. பின்னாடி வந்து ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கிறதுனால ஃப்ரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ வெயிட் வந்து போட்டிருக்கிறாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா லுக்கு பாருங்கள், பயங்கரமான லுக்காக இருக்கும். டிராக்டரே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு லுக்கில் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 8R சீரீஸ் இருக்குது, 9R சீரீஸ் இருக்குது, 8R, 9R, 7R சீரீஸு 6R சீரீஸ்னு இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5000 சீரீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8000 சீரீஸுங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 310 HP. காமெடியிலலாம் வர மாதிரி ஒரு கோடி எப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டிராக்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2.5 கோடின்னு சொல்கிறாங்க. வென்டிலேஷன்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க. டயர் பாருங்கள், ஃப்ரண்ட் டயரு எவ்வளோ பெரிய டயர்னு. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் ஆகலை. டயரோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே சப்டைட்டிலில் கொடுக்குறேன் என்ன டயர் சைஸ் வரும்னு சொல்லிட்டு. ஹிச்சு கிச்சு எல்லாமே பயங்கரமாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டு ஸ்டேரிங் பாரு, ஆக்சில் பாருங்கள். இது வந்து விஸ்போன் டைப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சில் டைப்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சன் ஆகிறதுக்கு சஸ்பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க, ஹெவியான ஒரு சிலிண்டரு. அதோட இந்த ஸ்டேரிங்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ ஜான்டீரில் இந்த 1000 HP ஹைஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நாமளே ஸ்டேரிங், நம்ம நார்மலாக இருக்கிற டிராக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 5 சுற்று இந்த எண்டில் சுற்றிட்டு 5 டர்ன் பண்ணா தான் முழுசாக அந்த எண்டுக்கு போகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்லேயும் அதே மாதிரி தான், 5 சுற்று சுற்றினா வந்து ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக ரைட்லேருந்து லெஃப்ட் கட் ஆகும். இதே 3.5 சுற்று சுற்றினாவே வந்து அந்த ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ரோடு யூஸில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக 5 சுற்றில் சுற்றினா டேர்ன் ஆகிற மாதிரியும், ஃபீல்டு யூஸில் வந்து 3.5 சுற்றுலேயே டேர்ன் ஆகிற மாதிரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இதில் கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸான ஸ்டேரிங் வந்து கொடுத்துக்கிறாங்க. டயர் பாருங்கள், பிரம்மாண்டமான டயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட் ரிடக்ஷன் எல்லாம் பாருங்கள், இது வந்து ஃபைனல் ரிடக்ஷனு. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லோ ஹெச்பி கேட்டகரியில் 53:10 அதிலலாம் வர மாதிரி அதே ரிடக்ஷன் டைப் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 கீர் இருக்கும், சென்டரில் சன் கீர் இருக்கும், அதை சுற்றி 4 பிளானட் கீர் இருக்கும். அந்த மாதிரி ஹெவி டியூட்டி ரிடக்ஷனு. பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிடக்ஷன் வந்துட்டுங்க. ஆக்சிலெல்லாம் லென்த் பண்ணிக்கலாம், அதெல்லாம் முழு இரும்புங்க. ஆக்சில் பின்னாடி ஆக்சிலில் அதெல்லாம் முழு இரும்பு. எவ்வளோ திக்னஸாக கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். டிஸ்க்கு நம்மளதெல்லாம் பிளேட்டில் கொடுப்பாங்க, இது எவ்வளோ திக்னஸாக கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஆக்சில் சாஃப்டாக வந்து லென்த்து பண்ணிக்கலாம். லென்த் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு டயர் ஆக்சில் டிஸ்க் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க டிராக்டர். 2011-13 ப்ரொடக்ஷனான டிராக்டருங்க. இது பின்னாடி வர இம்ப்ளிமெண்ட்டு ஒரு 10-15 அடி லென்த் இருக்குதுங்க. பின்னாடி இருக்கிற இம்ப்ளிமெண்ட்டு டிராக்டரை விட்டு 15 அடி இருக்குது.
ரோட்ல பழைய ரோடை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா புது ரோடு போறக்க ஹைவேல பழைய ரோடை எடுப்பாங்க குறிப்பிட்ட அளவு, அதுக்கு அந்த ஒர்க்காக தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் டயரே பார்த்தீங்கன்னா என்னோட உயரத்துக்கு நெஞ்சுக்கிட்டு உயரத்துக்கு இருக்குதுங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உயரமான டயர். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் 6 சிலிண்டர் இன்ஜினுங்க. சிசின்னு பார்த்தா இதில் 9000 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரெம் 4 இன்ஜினு. இது இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 28 லிட்டருங்க. பெரிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கூலண்ட் கெப்பாசிட்டின்னு பார்த்தா இதில் தூக்கியா கூலண்ட் கெப்பாசிட்டின்னு பார்த்தா இதில் 41 லிட்டர் வந்து கூலண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பானட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃப்ரண்ட் ரேடியேட்டர் ஏரியாலாம் பாருங்கள், பெரிய சைஸ் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆயில் கூலர் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஏசி கூலர் இருக்கும் ஃப்ரண்ட்டில், ஏசி கண்டன்சர் இருக்கும். இதெல்லாமே வச்சுக்கிறாங்க. இது வந்து ட்வின் டர்போ சார்ஜருங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ட்வின் டர்போ சார்ஜர்னா ரெண்டு டர்போ சார்ஜர் கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஜினுக்கு. ரெண்டு டர்போ சார்ஜர் மூலமாக நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும் இந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர். இன்னொன்று இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி ஃபாரின்ல வர டிராக்டர்ஸில் ஏர் ஃபில்டர் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் காமிக்கும். 10% வந்து டஸ்டோட இருக்குது, 20% டஸ்டோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் வந்து உள்ள டிஸ்பிளேயில் காமிக்கும். அந்த ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஏர் கம்பர்சர் வருங்க ஃப்ரண்ட்டில். இதில் ஆப்ஷனெலாம் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக்கும் வாங்கிக்கலாங்க. 4-wheel ட்ரைவ் பிரேக் இந்த டிராக்டர் ஆக்சுவலாக. ஏர் பிரேக் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்த ஏர் கம்பர்சர் எது கொடுத்துக்கிறாங்கன்னா உள்ள சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் கம்பர்சர் வருங்க. ஏர் சப்ளை மூலமாக ஒர்க் ஆகும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏசி கம்பர்சர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் பம்பெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேரிங் பம்புன்னு. ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன வருத்தம்னா, வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியல. அது ஒன்று தான் பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஃபாரின் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்ட் இருக்குது. அந்த இன்ஜினோட சவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், கேளுங்க எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து கேபின். கேபின் ஏரியாவில் நல்லா நீட்டாக வச்சுக்கிறாங்க. கேபினுக்கு கீழே வந்து டீசல் டேங்க் கொடுத்துக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 690 லிட்டருங்க இந்த டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி. இது வந்து கேபின் ஏரியா. கேபின் ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டன் சிஸ்டம் டிராக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது. அங்கே உள்ளே தெரியுது பாருங்கள், எல்லோ கலரில் அதுதான் கீரு. அது வந்து ஐவி ரெண்டு மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பவர் டெக் கீர் பாக்ஸு இல்லைன்னா ஐவிடி கீர் பாக்ஸ், இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 500 meters 43 kilometers வந்து டாப் ஸ்பீடு. ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 50 kilometers per hour டாப் ஸ்பீடும் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சட்டில் கீர் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரானிக் சட்டில் கீரு. அங்கே பார்த்தீங்கன்னா கீர் செலெக்ஷன் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் ரேஸு எல்லாமே பட்டன் கண்ட்ரோலுங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி ஆப்ரேட்டர் சீட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டியரிங் அட்ஜஸ்டபுள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு சோர்ஸாக இருக்குங்க. அதுக்கடுத்து பின்னாடி டயர் பாருங்க. பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட உயரமாக இருக்குதுங்க பேக் டயர். பெரிய டயர் சைஸாக கொடுத்துருக்குறாங்க பேக் டயரு. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா பட்டன் மூலமாக தான் ஒர்க் ஆகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசி வால்வ் பாருங்கள். இதில் ஆயில் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்தியாவில் இருக்கிற டிராக்டர்லாம் 40 மேக்ஸிமம் 60 லிட்டர் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் இதோட ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து 130 லிட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது 300 HPங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஹெவியான இம்ப்ளிமெண்ட் வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு 15 ரொட்டாவேட்டர், 40 பார்த்தீங்கன்னா டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்டு, கல்டிவேட்டரை பார்த்தீங்கன்னா 40 போடுவாங்க. அந்த மாதிரி டிஸ்க் ஆரோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. டேங்கரு ஃபெர்டிலைஸ் ஸ்ப்ரே பண்ணுறக்கான டேங்கரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்குது. அது எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பின்னாடி ஹிச் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹிச் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. பெரிய சிலிண்டரை கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா. இதில் வர ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா உள்ள ஹவுசிங்குள்ளெல்லாம் எந்த மெக்கானிக்ஸும் இருக்காது. ரெண்டு சைடும் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான்.
இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8500 கிலோங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி. பயங்கரமான ஹெவி ஹைட்ராலிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் ஆகும் எல்லாமே படா சைஸுமா பெரிய சைஸுங்க லிஃப்ட் ஆகாமலாம் பாருங்கள். நம்ம கேட்டகரி 2 கேட்டகரி 1னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து கேட்டகரி 4. பின்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3. இது சேம் மிலிட்ரி ஒர்க் டைப்பு. இந்த லாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்து பால் வருங்க, இம்ப்ளிமெண்ட்லேயே பால் வரும். லாக்கு அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே உட்கார வைக்கிற மாதிரி சிம்பிளான கான்செப்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா பயங்கரமாக இருக்கும். 8500 கிலோங்க ஆகும், 1 கிலோ 2 கிலோலாம் வெயிட்டு லிஃப்டிங் கெப்பாசிட்டி. அதே மாதிரி இதில் சென்சிங் பாயிண்ட் எல்லாம் இருக்காது பாருங்கள், சும்மா டம்மியாக வந்து கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிராக்டரோட வெயிட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 14 டன் வருது. வெயிட்டெல்லாம் ஆட் பண்ண ஃபேக்ட்ரி வெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12500 கிலோ வரும். வெயிட்டெல்லாம் ஆட் பண்ணுறப்போ 14 டன் வரும். 14 டன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இம்ப்ளிமெண்ட் போட்டிங்கனாலும் அசால்ட்டாக எழுத்துட்டு போகும். அதனால தான் சென்சிங்கெல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் டிராக்டரை ரிவ்யூ பண்ணுறப்போ அது 100 HP மேலே பார்த்தீங்கன்னா சென்சிங் வந்து வராது, 150 HP வரைக்கும் வரும் சென்சிங். அதுக்கப்புறம் மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா டிராக்டர் வெயிட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது டயர் சைஸு பெரிய சைஸ் வரதுனால இழுத்துட்டு போயிருங்க. அதனால் வந்து சென்சிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. லோ ஹெச்பி கேட்டகரிக்கு மட்டும்தான் சென்சிங் வந்து வருங்க, பயங்கரமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு க்ரஷர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க, ரோடு க்ரஷர் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். ரோடை வந்து நீங்கள் நார்மலாக ஹைவே ஒர்க் பண்ணுறப்போ ரோடு க்ரஷர் பார்த்துருப்பீங்க. ரோட்டை வந்து பழைய ரோடை வந்து எடுத்துகிட்டு புது ரோடு அது மேலே போடுவாங்க, அதே சேம் அட்டாச்மெண்ட்டு ரோடு க்ரஷரு. உள்ளே பார்த்தீங்கன்னா கார்பன் டிப்பு கொடுத்துருப்பாங்க, கொழுவுன்னு சொல்லிவிட்டு அதுதான் கொழுவு ஊசி ஊசியாக இருக்கும். அந்த கார்பன் டிப் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ரோடை வந்து பறச்சு எடுக்கும். அந்த அட்டாச்மெண்ட் தாங்க இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பிடிஓ சாஃப்ட் பார்த்தீங்கன்னா இது 21 ஸ்ப்ளைனு. பிடிஓ சாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும், பெரிய சைஸ் சாஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பிடிஓ சாஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இதில் பிடிஓ ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 540,000, கிரவுண்ட் ஸ்பீடு, மல்டி ஸ்பீடு, எல்லா பிடிஓ ஆப்ஷனும் இதில் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஹைட்ராலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் வர டிராக்டர்லாம் இன்ஜின் பக்கத்தில் வந்து பம்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஹைட்ராலிக் பம்பு, ஹைட்ராலிக் ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு செக்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரிடக்ஷனு. நார்மலாக பிளானட்ரி ரிடக்ஷன்னா அவுட் புட் சாஃப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சன் கீரு, அதை சுற்றி பிளானட் கீர் இருக்கும். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா டபுள் ரிடக்ஷனுங்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு ரிடக்ஷன் யூனிட்டை தாண்டி வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா பிளானட் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா 6 கீர் இருக்கும், பிளானட் கீர் சன் கீர் அதை சுற்றி 6 கீர் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவியான பிளான்ட் ரிடக்ஷன் இது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரிடக்ஷனு, ரியர்லேயே பிளான்ட் ரிடக்ஷனு, நல்லா ஹெவி டியூட்டியான டிராக்டர். பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க பட்டன் டைப்பில். ரியர் ஒர்க்கிங் லைட்டு கேபின்லலாம் பாருங்கள். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனுங்க. இப்போ 8R சீரீஸ்ன்னு சொல்லிட்டு தேர்ட் ஜென்ரேஷன் டிராக்டர் வந்து ஆல்ரெடி ஃபாரினில் போயிட்டுருக்கு. பயங்கரமாக இருக்குது. இன்ஜின் நல்லா பாருங்கள், பெரிய சைஸில் இருக்கும். டர்போ சார்ஜர் உள்ளே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆக்சுவலாக இதில் ரெண்டு டர்போ சார்ஜர் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே ஹெவியாக இருக்குது. கிளச்சும் பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச்சு, அதே மாதிரி மெயின் கிளச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் கிளச் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பானட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லுக்கெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டர் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பானட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வென்டிலேஷன் இருக்கும். ஏர் ஃபில்டரே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுக்காம இன்ஜினுக்கு பின்னாடி கொடுத்துக்கிறாங்க, மேலேருந்து அப்படி ஏரை வந்து சக்ஷன் பண்ணுற மாதிரி. எக்ஸாஸ்டெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். இதாங்க பம்பு, டீசல் பம்பு, சிஆர்டி பம்பு, காமன் ரயில் யூனிட் எல்லாம் இருக்கும். இன்ஜின் ஆயில் ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டி போடுற மாதிரி இருக்கும். டீசல் ஃபில்டர் பாருங்கள் பெரிய பெரிய ஃபில்டராக இருக்கும். இதை வந்து பம்புங்க டீசல் பம்பு. மேலே பார்த்தீங்கன்னா ஈசிஎம் போர்டு இருக்கும், அங்கே கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் கொடுத்துருப்பாங்க. காமன் ரயில் யூனிட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், 6 சிலிண்டருக்கான யூனிட்டு. இது வந்து ஒரே ஹெட்டாக இருக்கும், சிங்கிள் ஹெட்டாக இருக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். கிளச் ஹவுசிங்கெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். இதாங்க கிளச் ஹவுசிங்கு.
இன்ஜினே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குதுங்க. இது எக்ஸாஸ்ட்டு, எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே அதாங்க. இந்த மாதிரி டிராக்டர் வந்து பார்த்ததே இல்லை, பயங்கரமான டிராக்டராக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ ஜேசிபிலலாம் பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க் போச்சுன்னா ஒரு லோடர் பார்ப்பீங்க, ஜேசிபி லோடர்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு பக்கெட்டோடு இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு டிராக்டர். இப்போ அந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் போகிறத விட பார்த்தீங்கன்னா டிராக்டர்னு எடுத்துட்டாலே டிராக்டர் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டார்க்கு எல்லாமே பயங்கரமாக வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க டிராக்டர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஏர் ஃபில்டர் சக்ஷன் பாயிண்ட் பாருங்கள் மேலே இருக்கும். அதாங்க ஏர் ஃபில்டர் செக்ஷன் பாயிண்ட்டு. டஸ்ட்டுக்கு ரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃபில்டர் எலமெண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பானட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க, பானட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் இந்த டிராக்டரோட முழு நீளம் ஃப்ரண்ட்டில் இந்த ஹிச்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா 20 அடிங்க. ஃப்ரண்ட்டை வெயிட்டு இந்த வெயிட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி நீளம் வருங்க. டிராக்டரோட அகலன்னு பார்த்தீங்கன்னா 8 அடிங்க, 8 to 14 அடி. இப்போ இந்தியாவில் வந்து இந்த யூஸ்க்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா டபுள் டயர் வரல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அக்ரி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ டபுள் டயர் வரும், பின்னாடி 2 டயர் வரும், ஃப்ரண்ட்லேயும் 2 டயர் வரும். அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா 14 அடி அகலம் வரும். டிராக்டரோட வீல் பேஸ் 10 அடிங்க. நம்ம ஏரியாவில் டிராக்டரே 10 அடி தான் இருக்கும், வீல் பேஸே இது 10 அடிங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 அடிங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா 2.1 அடி. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12,400 கிலோங்க, 12.5 டன்னு. பேலஸ்ட் வெயிட் பண்ணுறப்போ 14 டன்னு. மேக்ஸிமம் இதில் வெயிட் எவ்வளோ போட முடியும்னா 18 டன்னு வரைக்கும் வெயிட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 12 டன்னுலேருந்து 14.5 டன்னு வரைக்கும் வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் டிராக்டரில். டிராக்டர் வெயிட் போக அடிஷ்னல் வெயிட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ போடலாம். அப்புறம் இன்னொன்றுங்க, இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்ரூவல் கிடையாது, ஆர்டிஓ அப்ரூவல் கிடையாது. ஏன்னா 70 PTHP வரைக்கும் தான் இந்தியாவில் அப்ரூவல். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. யாரும் போய் இந்த மாதிரி டிராக்டர் வந்திருக்கு எங்களுக்கு டிராக்டர் வேணும்னு கேட்ட வேண்டாம், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஹோஸ் ஃபிட்டிங்ஸே எதுவும் தெரியல சைடில், நீட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு BS4 இன்ஜின், BS4 இல்லை Euro 4 இன்ஜின், யூரோ நாம்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய Euro 4 இன்ஜின், Tier 4 அந்த மாதிரி இன்ஜினுங்க. இவ்வளோ தாங்க. இதோட டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹையர் ஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்குதுங்க. ஒட்டஞ்சத்திர டு மதுரை ஹைவேயில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ உடனே வந்து இந்த டிராக்டர் வந்து ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனுக்காக வந்து வீடியோ எப்படி இருக்குது, டிராக்டர் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிராக்டரில் இப்படியெல்லாம் ஆப்ஷன் கொடுக்க முடியுமா, இப்படியெல்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பண்ணுறேங்க. இந்த டீசல் பார்த்தீங்கன்னா இப்போ மணிக்கு ஒரு 40 லிட்டருக்கு மேலே தாங்க போகும் டீசல். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேலையும் செய்யும் இப்போ நார்மலாக, ஆனால் அந்தளவுக்கு ஃபீல்டு இல்லை நம்ம ஏரியாவில். இந்த டிராக்டர்லாம் ஆப்ரேட் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு 10 ஏக்கராவது ஒரு வயலாக இருக்கணும், ஒரு பங்காக இருக்கணும், ஒரு குட்டையுமாங்க ஒரு வயலுமாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வயலாக இருக்கணும் 10 ஏக்கராவது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா டிராக்டரோட அகலமே 8 அடி, 40 அடி நீளம், 30 அடி நீளத்துக்கு இம்ப்ளிமெண்ட் போடுறப்ப அந்தளவுக்கு ஃபீல்டு நம்ம ஏரியாவில் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு செட்டு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஏரியாவிலலாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இன்னொன்று, அங்கே வந்து பாப்புலேஷன் கம்மி, நம்ம இந்தியா மாதிரி பாப்புலேஷன் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸை வந்து பெரிய மிஷினரிஸாக வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. பயங்கரமாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டா இருக்கலாம்னு போல் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்காகவே இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் டிராக்டர்னா வந்து டிராக்டர்னால் சின்ன டிராக்டர் மட்டும் இல்லை, இந்த மாதிரியும் இருக்குங்கிறது தெரியணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பண்ணுறேங்க. இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.